வெல்கம் டு தமிழ் ட்ரீட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். லோகேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மாஸ்டர் படம் தற்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் படக்குழுவும் முடிவு செய்துள்ளார்கள். இதையடுத்து தளபதி 65 படத்தை கத்தி துப்பாக்கி சர்க்கார் படத்துக்கு பிறகு மீண்டும் வெற்றி கூட்டணி இணைகிறது என்று கடந்த 6 மாத காலமாக இணையதளங்களில் பேசப்பட்டு வந்ததை இதை உறுதிப்பட முருகதாசே அறிவித்தார். இதற்காக ஸ்கிரிப்ட் எழுதும் பணியிலும் லொகேஷன் பார்க்கும் பணிகளிலும் இறங்கினார் முருகதாஸ். சன் பிக்சருடன் படத்தின் பட்ஜெட் பிரச்சனை மட்டும் நீடித்து கொண்டே போனது. தற்போது வந்த புதிய தகவலில் சன் பிக்சருக்கும் முருகதாஸிற்கும் பிரச்சனை ஏற்பட்டு தளபதி 65 படத்திலிருந்து முருகதாஸ் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளார் என்று பிரபல யூடியூப் தளமான வலைபேச்சு தளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பிஸ்மி. வலைபேச்சு தளத்தில் உள்ளவர்கள் எப்போதுமே சினிமா செய்திகளை கரைச்சி குடித்தவர்கள். சினிமா நடிக நடிகைகளை அவர்களுக்கு நிறைய பேர் தெரியும். அந்தளவுக்கு அப்டேட்டுகளை அள்ளி குவிப்பார்கள். அதுவும் பத்திரிகையாளர் பிஸ்மி அறிவித்தால் கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். தளபதி 65 படத்திலிருந்து முருகதாஸ் நீக்கப்பட்ட செய்தி அறிந்து விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்து வருகிறார்கள். வெற்றிப்பட இயக்குனர் முருகதாஸ் நீக்கப்பட்டதால் ரசிகர்கள் வருத்தப்பட்டும் வருகிறார்கள். விஜய்க்கும் முருகதாசிற்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை தான் நடந்துள்ளது. சன் பிக்சருக்கும் முருகதாசிற்கும் தான் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக புதிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனால் தளபதி 65 படத்தை யார் இயக்குவார் என்று மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. சரி நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி 65 படத்திலிருந்து முருகதாஸ் நீக்கப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.